இந்த காலை தியான பாடத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்திற்கு ஆதாரமாக ஆதி ஆகமம் இருபதாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் ஆதி ஆகமம் இருபதாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆப்ரஹாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான் என்று சொல்லி இந்த முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இதற்கு முன்பதாக ஆப்ரஹாம் மம்ரையின் சமபூமியிலே குடியிருந்தார் என்பதை பதினெட்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அங்கேதான் கத்தர் ஆப்ரஹாமுக்கு தரிசனமானார் என்பதையும் கவனிக்கிறோம் அதன் பின்பதாக இப்பொழுது சோதோங் குமரோவை தேவன் அழித்த பின்பு ஆப்ரஹாம் அந்த இடத்தை விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறான் காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆப்ரஹாம் ஏன் ஓரிடம் விட்டு ஓரிடத்திற்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்புகிறதாக இருக்கிறது ஆப்ரஹாமை பற்றி எப்ரேயரிலே நாம் வாசிப்போமானால் எப்ரேயர் பதினோராவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அந்த வசனத்தின் நடுப்பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன் பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆப்ரஹாம் தன்னுடைய சொந்த தேசத்திலே இல்லாமல் கர்த்தர் அழைத்த பொழுது தன் சொந்த தேசத்தை விட்டு தன்னுடைய சொந்த தேசம் அல்லாத காணான் தேசத்துக்கு வந்ததை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் அப்படி ஆப்ரஹாம் வந்ததற்கு காரணம் தேவன் ஆப்ரகாமை அழைத்ததற்காக தேவன் தன் திட்டத்தை செய்ய ஆப்ரஹாமை அழைத்தபொழுது தேவனுடைய திட்டம் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக தேவனுடைய விருப்பத்தை ஆப்ரஹாம் செய்யும்படியாக தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்ததை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அதனால்தான் ஆப்ரஹாம் பரதேசியாக அந்நியனாக அந்த பகுதியிலே சுற்றித் திரிகிறதை பார்க்கிறோம் அவர் அந்த தேசத்திலே சொந்த நிலமற்றவராக தனக்கென்று சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லாதவராக சுற்றித் திரிகிறதை பார்க்கிறோம் சில காலங்கள் சில பூமியிலும் சில காலங்கள் வேறு இடத்திலும் ஒரு நாடோடியைப் போல வாழுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த இருபதாவது அதிகாரத்திலும் ஆப்ரஹாம் அதை தெளிவாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் இருபதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தினுடைய முன்பகுதியை மட்டும் வாசிக்கிறேன் கவனிங்கள் ஆதி ஆகமோம் இருபதாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசிரம் என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்த போது என்று சொல்கிறார் ஆம் தேவன்தான் ஆப்ரஹாமை அழைத்தார் எதற்காக அழைத்தார் நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லி சொந்த தகப்பனுடைய வீட்டையும் சொந்த தேசத்தையும் சொந்த இனத்தையும் விட்டு புறப்பட்டு ஆண்டவர் வரும்படியாக அழைத்தார் ஆபிரகாம் அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார் பதிமூன்றாம் வசனத்தில் என் தகப்பன் வீட்டை விட்டு தேவனை தேசாந்திரியாய் திரியும்படி செய்த போது என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார் இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கு இது நம்முடைய வாழ்க்கையிலும் மிகவும் உண்மையான ஒரு காரியமாக காணப்படுகிறது தேவன் நம்மை இந்த உலகத்தை விட்டு பிரித்து எடுத்து விட்டார் நாம் இனி உலகத்தார் அல்ல ஆண்டவராக யோவான் பதினேழாவது அதிகாரத்தில் சொல்லும் நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் நீர் இந்த உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த இவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அப்படியானால் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் இருந்தவர்கள்தான் உலகம்தான் நமக்கு சொந்தம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஆனால் தேவன் நம்மை வேறொரு உலகத்திற்கென்று அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கென்று பிரித்தெடுத்து விட்டார் ஆனால் பரிசுத்த வேதாகமும் மிகவும் தெளிவாக நம்மை பார்த்தும் இப்படிதான் தான் சொல்கிறது ஒன்று பேதிரி இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிப்போமானால் பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்று சொல்லி வாசிக்கிறோம் அந்நியரிலும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் என்று சொல்லி மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் நாமும் அபிரஹாமை போல அந்நியரிலும் பரதேசிகளுமாய் இந்த பூமியிலே சுற்றித் திரியும்படியாக வேறொரு தேசத்தை சொந்தமாய் கொண்டவர்களாக சுற்றித் திரியும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் எதற்காக தம்முடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றும்படியாக தேவ நம்மை அப்படியாக அழைத்தார் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வாசிப்போமானால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம் வாழுகிறது இந்த பூமியானாலும் நம்முடைய பார்வையோ வேறொரு இடத்தில் இருக்கிறது வேறொரு இடத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமிக்குரிய எஜமானனாகிய பிசாசுடைய சுத்தத்தை செய்வதற்காக அல்ல பரலோகத்தின் எஜமானனாகிய தேவனுடைய சுத்தத்தை செய்யும்படியாக இருக்கிறோம் அதனாலே நானும் நீங்களும் இந்த பூமிக்கு அந்நியர்களும் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் என்ன அர்த்தம் இந்த பூமியிலே நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நான் இந்த உலகத்திலே செட்டில் ஆகியிருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது தெய்வன் எந்த நேரத்திலும் எந்த இடத்தை விட்டும் புறப்பட்டு போய் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்மை அழைக்கலாம் புறப்பட என்று சொல்லலாம் இதை எனக்காக நீ சொல்லலாம் அப்படி ஆண்டவர் சொல்லும்போது நாம் புறப்பட ஆயத்தமானவர்களாக இருக்க வேண்டும் எதையும் தூக்கி எறிந்துவிட்டு எதுவும் நமக்கு அவருடைய சித்தத்தை செய்ய தடையாய் இராதபடிக்கு இந்த பூமியிலே பற்றற்றவர்களாக பிடிமானமற்றவர்களாக வாழ பழகியிருக்க வேண்டும் நம்முடைய இந்திய தேசத்திலே அரசாங்க உயர் பதவியில் இருக்கிற சில நபர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதுதான் அரசாங்கமானது அவர்களை எந்த நேரத்திலும் ஒரு இடத்தை விட்டு புறப்பட்டு போய் வேறொரு இடத்திலே தங்கி பணி செய்யும்படியாக அவர்களுக்கு கட்டளையிடும் அவர்கள் உடனடியாக புறப்பட்டு போக எந்த நேரத்திலும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அவர்கள் எந்த இடத்திற்கும் சொந்தமானவர்கள் அல்ல எந்த இடத்திலும் நிரந்தரமாய் அவர்கள் தங்க முடியாது அவர்கள் அதற்கு ஆயத்தமாய் இருந்தால் மட்டுமே அந்த பணியிலே அவர்களாலே பணி செய்ய முடியும் நானும் நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம் இந்த பூமியிலே அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிறோம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளாய் இருக்க வேண்டும் நாம் அதை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதைதான் நாம் எபிரேரிலே மிக தெளிவாக வாசித்தோம் பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உண்மையை புரிந்திருக்கிறோமா ஒரு கிறிஸ்தவன் நான் செட்டில் ஆகிவிட்டேன் இந்த பூமியிலே என்று சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அவன் இந்த பூமியிலே செட்டில் ஆக முடியாது அவன் பரதேசி அவன் அந்நியனாக என்பதை மறந்து போக வேண்டாம் ஆப்ரஹாம் அதைதான் தன்னுடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அப்படி அவர் ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு பிரயாணம் பண்ணும் பொழுது அவருக்கு இருந்த ஆபத்துதான் இரண்டாவது வசனத்திலே குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் அங்கே ஆப்ரஹாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இது என்ன ஆப்ரஹாம் ஏற்கனவே இதே தவற்றை பதிமூன்றாம் அதிகாரத்திலே செய்ததை பார்க்கிறோம் அங்கேயும் தெய்வன் சாராளை காப்பாற்றுகிறவராக நாம் பார்க்கிறோம் ஏன் ஆப்ரஹாம் மறுபடியுமாக அதே தவற்றை செய்கிறார் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறதாக காணப்படுகிறது ஏன் ஆப்ரஹாம் தெய்வனை விசுவாசிக்கவில்லையா ஏன் அவர் மறுபடியும் மறுபடியுமாய் இதே பொய்யை சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கலாம் ஆப்ரஹாம் அதற்கான பதிலை பதினோராவது வசனத்தில் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆதி ஆகமம் இருபதாவது அதிகாரம் பதினோராதம் அதற்கு ஆப்ரஹாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆபிரகாம் நினைத்தது என்னவென்று சொன்னால் இந்த தேசத்திலே தெய்வ பயம் இல்லை அதனாலே என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நான் நினைத்தேன் அதனால்தான் இப்படி சொன்னேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அந்த நாட்களிலே தனி மனிதனுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியான ஒரு அரசாங்க பாதுகாப்புகள் இல்லை கட்டமைப்புகள் இல்லை அந்த நாட்களிலே வசதி படைத்தவனும் ராஜாக்களை போல் இருந்தவர்களும் இப்படி தாங்கள் விரும்புகிற பெண்களை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் பழக்கமும் இருந்தது சோதோங்குமரோவை போல கொடூரமான இடங்களும் இருந்தது என்பது உண்மைதான் அதனாலே ஆபிரஹாம் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்த காலத்திலேயே சாராயனிடத்திலே இதை சொல்லியிருந்ததாக பதிமூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அதை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள் என் தகப்பன் வீட்டை விட்டு தேவனினை தேசாந்திரியாய் திரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி நாம் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இது ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு காரியம் எல்லா இடமும் அப்படிப்பட்ட இடம்தான் ஒரு இடத்திலும் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி ஆப்ரஹாம் எண்ணி பொய் சொல்வதை வழக்கமாக மாற்றிவிட்டார் விட்டார் ஆப்ரஹாம் ஏன் இப்படி செய்தார் ஆப்ரஹாமுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் பொய் என்று சொல்லி கேள்வி கேட்கிற நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த உலகத்தில் சில காரியங்களை செய்தால்தான் இந்த பூமியிலே வாழ முடியும் என்று சொல்லி நாம் நினைப்பதை மறந்து விடுகிறோம் பொய் சொன்னால் தான் இந்த பூமியிலே வாழ முடியும் உண்மையை சொன்னால் வாழ முடியாது குனிய குனிய குட்டுவார்கள் தலையிலே மிளகாய் அரைத்து விடுவார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் ஆனால் அதுதான் உண்மையா என்று சொன்னால் உண்மை அல்ல இந்த பூமியிலும் பொய் சொல்லாதவர்கள் லஞ்சம் வாங்காதவர்கள் உண்மையாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவுள்ளும் நினைக்கிற இடங்களும் உண்டு ஆனால் மனிதனுடைய மனதிலே பொய் சொல்லாமல் வாழ முடியாது சில குறுக்கு வழிகளை நாம் கையாளாமல் வாழ முடியாது என்று சொல்லி நம்முடைய தலையிலே நாம் எழுதி வைத்திருக்கிறோம் அதனாலே சாதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையிலே பொய் சொல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும் தேவன் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார் தேவன் நமக்காக யாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் ஆனால் ஆபிரஹாமோ அப்படி ஒரு பொய்யை சொல்வது தன்னுடைய வழக்கமாக வைத்திருந்ததை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவன் அதிகமான வெளிச்சத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் ஆப்ரஹாமுக்கோ அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமும் இல்லை விசுவாசிகளின் கூட்டமும் அவனுக்கு சாட்சியாக இல்லை தனி மனிதன் இந்த பூமியிலே தேவ அழைப்பை பெற்ற முதல் மனிதன் அதனாலே ஆப்ரஹாம் இப்படிப்பட்ட தவற்றை இரண்டாவது முறையும் அவர் செய்து விட்டார் என்பதை பார்க்கிறோம் அவரை குற்றம் சாட்டுவதை விட இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நாம் இப்படிப்பட்ட ஒரு தவற்றை செய்வது நம்முடைய வழக்கமாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த பூமியின் மக்கள் சொல்வதைப் போல நாம் வாழ வேண்டிய அவசியமில்லை தேவன் எதை விரும்புகிறார் என்பதை பார்த்து நேர்மையான வழியிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது இப்படி ஆபிரகாம் பொய் சொன்னதினாலே ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பதை பார்ப்போமானால் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாராளை தன் மனைவியாக்கி கொள்ளும்படியாக அவன் விரும்பி சாராளை அழைப்பித்தான் காரணம் என்னவென்று சொன்னால் ஆப்ரஹாமுக்கு அவள் சகோதரி என்று சொல்லி அவன் சொன்னது நிமித்தம் என்று சொல்கிறார் அப்படியானால் ஒரு மனிதன் தவறு செய்வதற்கு ஆப்ரஹாமே காரணமாக அமைகிறார் அது மட்டுமல்ல அதற்கு கீழே வருகிற பகுதியிலே பார்ப்போமானால் தேவ தண்டனைக்கு ஆளாவதற்கு ஆப்ரஹாமே காரணமாக அமைகிறார் ஆபிராம் அதற்காக அழைக்கப்பட்டாரா என்று சொன்னால் இல்லை ஆபிரஹாம் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும்படியாக தான் தேவன் ஆபிரகாமை அழைத்தார் ஒரு மனிதன் தவறு செய்வதற்கும் அந்த தவற்று நிமித்தமாக தண்டனை அனுபவிப்பதற்கும் தேவன் ஆபிரஹாமை அழைக்கவில்லை ஆனால் இங்கே ஆபிரஹாமின் ஒரு பொயிர் நிமித்தமாக ஒரு உத்தமமான மனுஷன் தவறு செய்வதற்கும் தேவ தண்டனையை பெறுவதற்கும் ஆபிரகாம் காரணமாக அமைகிறார் இருபதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிப்போமோனால் அபிமலைக்கு ஆப்ரஹாமை பார்த்து இப்படியாக கேட்கிறார் அப்பொழுது அபிமலைக்கு ஆப்ரஹாமை அழைப்பித்து நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய் நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான் வசனத்தை வாசிக்கிறேன் பின்னும் அபிமலேக்கு ஆப்ரஹாமை நோக்கி என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தா என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம் நான் தவறு செய்வதற்கு நீ காரணமாக அமைந்து விட்டாயே என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமருகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் ஏன் இப்படி செய்தா என்று சொல்லி வேதனையோடு கூட கேட்பதற்கு ஆப்ரஹாமே காரணமாக அமைகிறதை பார்க்கிறோம் இந்த உலகத்தின் மக்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்காக தான் தெய்வ நம்மை அழைத்திருக்கிறார் இந்த உலகத்தின் மக்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் நானும் நீங்களும் இந்த உலகத்தின் மக்களை செம்மையான வழியிலே நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் தவறு செய்கிறவர்களோடு கூட சேர்ந்து தவறு செய்கிறதுனாலே உலகத்தின் மக்களுக்கு நாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது அவர்கள் தவறு செய்தாலும் நாங்கள் அந்த தவற்றை செய்வதில்லை என்று சொல்லி எது சரியான வழியோ அதை அவளுக்கு நாம் காட்டி ஆக வேண்டும் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல காரணம் இந்த பூமி கொடூரமான ஒரு பூமி தான் இந்த பூமியிலே சில தவறுகளை செய்யாவிட்டால் வாழ முடியாது என்ற சூழ்நிலை இருப்பதும் உண்மைதான் ஆனால் அந்த சூழ்நிலையிலே தேவன் நமக்கு ஒத்தாசையாக இருக்கிறான் என்பதை அறிந்து நாம் விசுவாசித்து செம்மையான வழியிலே நாமும் நடப்பதோடு நம்மை இருக்கிற மக்களையும் செம்மையான வழியிலே நடக்க செய்கிறவளாக இருக்க வேண்டும் நம் மூலமாக நல்லவர்களும் தீய வழியிலே நடக்க நாமே காரணமாய் கூடாது என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நம் மூலமாக மற்றொருவன் தவறு செய்வதோ அப்படி அவர்கள் தவறு செய்வதனாலே அவள் தண்டனைக்குள்ளாவதோ அது ஒரு பெரிய குற்றமாக நம்மேலே சுமருகிறதாக இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளை தினத்திலே பார்க்கலாம் ஆப்ரஹாம் எப்படி தேவனாலே காக்கப்பட்டான் என்றும் நாம் நினைப்பது போல உலகத்தில் உள்ள லாமக்களும் கொடியவர்கள் அல்ல என்பதையும் தேவ பயம் இந்த பூமியிலே இன்னமும் இருக்கிறது என்பதையும் நாளை தினத்திலே நாம் பார்க்கலாம் இந்த வசனங்களின் மூலமாய் கற்றுக்கொண்ட காரியங்களை நம்முடைய மனதிலே வைத்து நானும் நீங்களும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதை புரிந்து இந்த பூமியிலே தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக வாழுவோம் தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்